ரோஜி போகானோ மூடு தேய்களோ சகல வாகனங்களும் எல்லாத்திலையும் கடையில் விளையாட்டு பொருள்கள் இருக்குது. அதாவது வந்து இப்படி ஒரு ஆட்டோ வந்து இல்லை. நாங்கள் ஆட்டோ தொழிலான செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் இப்படி ஒரு ஆட்டோ ஒன்றை உருவாக்குவோம் என்று செய்தார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அந்த பெயர் என்ன? பொன்னையா உதயகுமார். இது வந்து என்ன காரணத்துக்காக செய்தீங்க? என்னுடைய பேருந்த பிறந்த நாளுக்காக நான் இதை உருவாக்கினேன். எத்தனையாவது பிறந்த நாள்? அது முதலாவது பிறந்த நாள். எத்தனையோ வாகனங்கள் எல்லாம் இருக்கு, அதை விட்டு நீங்கள் ஆட்டோ வந்து உருவாக்கணும்னு சொல்லி எப்படி உங்களுக்கு? அதாவது வந்து இப்போ கதையில வந்து வாகனங்கள், அதாவது வந்து காரோஜி போகானோ மூடு தேய்களோ சகல வாகனங்களும் எல்லா இடத்துலையும் கடையில விளையாட்டு பொருள்கள் இருக்குது. அதாவது வந்து இப்படி ஒரு ஆட்டோ வந்து இல்லை. அப்ப நாங்கள் ஆட்டோ தொழிலான செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் இப்படி ஒரு ஆட்டோ வந்து உருவாக்குவோம் என்று செய்தார். இதுக்கு நீங்கள் என்ன மூலம் பொருளாக பாவிச்சிருக்கிறீங்க? மூலப்பொருள் முழுக்க முழுக்க இரும்பு பட்டை சாமான்கள் தான். போக்ஸ் வார், இரும்பு போக்ஸ் வார் மற்ற ஏதாயிரங்கள் தான். இதை வந்து நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் முடிஞ்சிருக்கீங்க? எனக்கு ஒரு 25 நாள். இப்போ இதை வந்து உங்களுக்கு வேறு ஆட்கள் ஓர்டர் இருக்குது அப்படி வந்திருக்கணுமா? ஓர்டர்கள் தந்திருக்கிறேன் தம்பி. எனக்கு பெரிய ஆட்டோ கண்ட வேலைகள் இருக்குது. இது வேற பிள்ளை கண்டபடியாக ஒரு மாதிரி நான் செய்து எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த சின்ன ஆட்டோவில் மின்னக்கட்டால் பெரிய ஆட்கள் பெரிய ஆட்டோ என்ற பிரச்சனைகள் கணக்கு இருக்குது. அவங்க நம்பி இந்த குடும்பத்தையும் இருக்குது ஆட்டோவை நம்பி. அதாவது வந்து அதை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு நான் இதை செய்து கொண்டிருக்கேன். அவன் இந்த ஆட்டோக்கள் கேட்டால் சில வழியில் இந்த தொழில்கள் பாதிக்கப்படும். மற்றது அதை செய்து கொடுக்குறோன்னா எனக்கு கால அவகாசம் தந்தால் செய்து கொடுக்கலாம். இந்த அவசரமாக வேணும் எனக்கு கண்டு சொன்னால் நாங்கள் செய்து கொடுக்க முடியாத கட்டம். எனக்கு ஒரு கால அவகாசம் கொஞ்சம் தருவினமாண்டா நான் கொஞ்சம் மற்ற வேலையும் பார்த்து இந்த வேலையும் பார்த்து ஒரு மாதிரி செய்து கொடுக்கத்தக்கனையாக இருக்கும். நீங்கள் இந்த ஆட்டோ நம்பர் வந்து என்ன தேவை? ஆட்டோ நம்பர் வந்து என்னுடைய மகன் பேர் வந்து உமேஷ்கரன். அதுக்கு இன்சியல் வந்து யூ. மற்றது டி வந்து என்னுடைய பேர் இந்த இன்சியலை வச்சு தான் எடுத்தது. அந்த அங்கால 20-23 இருக்குள்ள நம்பர் அது வந்து என்னுடைய பேரும் பிறந்த ஆண்டு. இந்த ஆட்டோ செய்து முடிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் முடிஞ்சிருக்கு? இப்போ பிஸ்னஸ் வந்து சொல்லியிருந்தால் நாங்கள் இதுக்கு எவ்வளோ முடியுது அதுக்கு எவ்வளோ முடியுதுன்ட்டு நாங்கள் கணக்கு எடுத்து செய்திருப்போம். எங்களுக்கு தானே என்று போட்டு நாங்கள் இந்த கணக்குகள் நாங்கள் பார்த்து செய்யவில்லை. இருந்தாலும் இப்போ இந்த 25 நாள் நான் செய்திருக்கிற வேலை அந்த கணக்கை பார்க்கல. இந்த சம்பளத்தை விட்டாலும் ஒரு 2.5-2.75 மேலே செலவு எனக்கு. இப்போ நீங்கள் வந்து மிஷினரிகள் ஏதாவது பாவிச்சிருக்கிறீங்களா செய்கிறதுக்கு? மிஷினரிகள் ஒன்றும் இல்லை. ஒரு லேத் வேலை கொடுத்து நான் செய்யலை. எல்லாம் நாங்களே தான் செய்து எடுத்த வழியாக மற்றபடி ஒரு லேத்து கொண்டு போய் கொடுத்தி ஒரு வேலை செய்யலை. இதுல வந்து இந்த பெயிண்டிங் வேலைகள் மற்ற இந்த கூட்ஸ் அடிக்கு மேலே அப்படியா? பெயிண்டிங் வேலை வந்து என்னுடைய 2வது மகன் தான் செய்தவன். மற்ற வேலைகள் இருக்கு? மற்ற கூட்டு வேலை வந்து நாங்கள் பெரிய ஆட்டோக்கள் செய்கிற இடத்துல கொடுத்து தான் செய்தோம். அது எங்கிற வேலை இல்லை. அது நாங்கள் பெரிய ஆட்டோ கொண்டு போய் செய்கிற இடத்துல கொண்டு போய் தான் அந்த கூட்டும் மற்ற சீட்டுகளும் எல்லாம் செய்தார். இது வந்து டயர்கள் எல்லாம் நீங்கள் எதுக்கு பிரிம்ப? டயர்கள் வந்து நான் வேற ஒரு டயர் தான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஆட்டோ செய்யக்குள்ள தேவையாண்டு. அப்போ நான் அதுக்கு ஒரு தற்சமயம் அதுக்கு ஒரு ஆணி ஒன்று வாங்கணும் ஒன்று போட்டு கடைக்கு போனால் அந்த டயரை கொண்டு தான் அந்த சைஸை பார்த்து எடுக்கும். அப்போ அங்கே போன இடத்துல நான் அண்ணன் இதுக்கு ஒரு சைஸான ஆணி ஒன்று தேவை என்று சொல்லி அதோட கழிச்சு கொண்டிருக்கோம். அவற்ற கடையில் முன்னுக்கு பார்த்தா அப்படி இந்த டயரை கொழி வச்சுக்கிறேன். அப்போ நான் சொன்னேன் அண்ணன் அந்த டயரை தாங்கோ எடுங்கோ இருக்கா பாப்போம் ஒன்று போட்டு பார்த்தா எனக்கு கணக்காக ஆட்டோ கம்மியத்தக்கனையாக இருந்தது. நான் கொண்டு போன இதுக்கு ஆணியும் நட்டோ வாங்கலை. உடனடியாக அந்த டயரை இந்த ஆட்டோவுக்கு தேவையானது கொண்டு நான் 3 டயரும் உடனடியாக வாங்கி கொண்டு வந்து இந்த ஆட்டோவை செய்துக்கிறேன். பெரிய ஆட்டோவுக்கு டயர் எப்படியோ அதே மாதிரி சின்ன ஆட்டோவுக்கு டயர். இந்த கண்ணாடிகள் எல்லாம் என்ன மாதிரி? கண்ணாடிகள் வந்து பிளாஸ்டிக் கண்ணாடி மேற்கண்ணாடி நாங்கள் ஹீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்படி வளைச்சு எடுத்தார். உங்களோட பேரன்ட்டு இந்த ஆட்டோவை கொடுக்கவே அவர் வந்து எப்படி வெளிப்பாடு? அது அதற்கு சந்தோஷம்தான். மற்றதாக வெளியத்தலங்களில் போட்டிருக்கு நம் பிறந்த நாளுக்கு எடுத்ததை. அதிலேயே நீங்கள் பார்க்கத்தக்கனே இருக்கும். என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், மகன், மருமகள், என்னுடைய சம்பந்தி எல்லாரும் நின்று பெட்டி எடுத்திருக்கணும். அதுகளுக்கும் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் அளிச்சிருக்கணும். எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுப்போ இயங்கக்கூடிய நிலையில் இருக்கா? இல்லை இயங்கக்கூடிய அளவுக்கு என்னண்டா நான் இந்த பேருந்து செய்தபடி அவருக்கு 1 வயசு தானே.
அப்போ கொஞ்சம் ரெண்டு மூன்று நாலு வயசு வர விட்டி நான் ஒரு மோட்டரை போடுவோம்ன்ற ஒரு பிளானோட தான் செய்தது. ஆனால் இப்போ இது வெளியில் வந்துட்டு என்னென்னா எல்லாரும் பார்த்து பார்க்க வேண்டிய கட்டங்களுக்கு வந்து அவை மோட்டர் இருக்கோ இன்ஜின் இருக்கோ எல்லாம் கேட்கணும். இப்போ நாங்கள் இப்போ ஒரு புரோகத்தை ஒரு ஆளுக்கு செய்ய போகிறோம்டா ஒரு மோட்டரை சும்மா நோமலாக உள்ளதக்கனையாக செய்திருக்கலாம். இப்போ கேட்டிருக்கேன்னு நான் அப்படி போட்டு செய்கிற ஒரு பிளானோடு இருக்கிறேன். இங்கே 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 பாய் 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 அவ்வளோ அவ்வளோ அவ்வளோ.